கருதுகிறார்கள். சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன் யோகா என்பது அறிவு, மனம், உணர்ச்சிகள், சித்தம் இவற்றை ஒழுங்குபடுத்துவதாகும். யோகத்தின் வழியை பின்பற்றுகிறவன் யோகி. கிமு 5ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட பகவத்கீதைதான் யோகாவை பற்றி எழுதப்பட்ட விரிவான முதல் நூலாகும். விவேகானந்தர் எழுதிய ராஜயோகா மிகச்சிறந்த யோகா நூலாகும். 1872 தோன்றிய தத்துவ மேதை அரவிந்தோ அவர்கள் யோகா கலை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினார். 20ஆம் நூற்றாண்டில் சுவாமி குபலையானந்தா மற்றும் சிவானந்தா போன்றவர்கள் யோகா கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் முன்னேற்றம் பெற்றது. நடுவண் அரசு யோகா கலையை ஆய்வு செய்ய ஒரு கவுன்சிலை நிறுவியது. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் யோகா கலை பயிற்சியை அறிமுகம் செய்தது. கட்டுக்கோட்போடு அழகாக வைத்திருக்க உதவுகிறது. இளமை பருவத்தை நீட்டிக்க வைத்து முதுமையை தள்ளி போடுகிறது. மனதில் உள்ள கவலை, கலக்கம் முதலியவற்றை நீக்கி தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. இரண்டாவதாக யோகாசனத்தின் நிலைகள். உள்ளங்கைகள் முன்புறமாக பார்த்திருக்கட்டும். மூச்சினை உள்ளிடு. இரண்டாம் நிலை, மூச்சினை வெளியில் விட்டவாறு உடலை தலைக்கு இணையாக கொண்டு வா. கைகள் நீட்டியவாறு இருக்கட்டும். நிலை 3, அப்படியே இரு கைகளாலும் பாதங்களை பற்று. நிலை 4, பாதங்களை பற்றியபடியே தலையை இரு கைகளுடன் செல்ல வைத்து முகத்தை முழங்காலுள் பதியுமாறு வை. சாதாரண சுவாசத்தில் 2 நிமிடம் இந்த நிலையையே நீடிக்கவை. மூலக்கடுப்பு, வயிற்றுவலி ஆகிய பிணிகள் நீக்கும். தண்டுவடம் வளையும் தன்மை பெற்றிருக்கின்றது. ஒரு காலாவது வேலை போட்டுட்டு ஒரு கால ரிலாக்ஸ் ஆச்சு. ரெண்டு காலையும் வைக்கப்படி
சுவாசத்தால் சாதாரண சுவாசத்தில் 30 வினாடிகள் இந்த நிலையில் பேசாத சினேகா குனி, யாரும் பேசாத. இந்நிலையில் 5 முறை சுவாசத்தை இழுத்து வெளிவிடவும்.
உங்களுடைய வயிற்று பகுதியானது வெளியே தெளிவாக இருக்கும்.